வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நாம் பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு எப்படி ரோஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 4 ply ரெட் கலர் யான், 13 நம்பர் ஹூக், சிசர், நீடில், அப்புறம் ஹேர் பேண்ட் இதெல்லாம் தேவை. இப்போது 26 செயின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போது செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் செயினில் 5 SC போடணும். 5 SC போடணும். எஸ்சி எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இதுலேயும் போடணும். செகண்ட் செயினில் 5 SC போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் இதே மாதிரி 3 times போடணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சில் 5 SC போடணும். 5 SC போட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச்சு எப்படி போடணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து பழகுங்க. நெக்லையும் 5 stitch போடணும். சாரி, 5 SC போடணும். நாம் வந்து 3 times இந்த மாதிரி செய்யணும். அடுத்த இதில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் வந்து இப்போ 3 times முடிச்சிட்டோம் இதே பேட்டர்னை. இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷன் HDC வந்து 5 times போடணும். எஸ்சி எப்படி 5 times ஒரே ஸ்டிச்சில் போட்டோமோ அதே மாதிரி ஒரே ஸ்டிச்சில் 5 times வந்து HDC போடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்த ஸ்டிச்லேயும் 5 HDC போடணும். அப்புறம் அது அடுத்த செயினில் வந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி HDC பேட்டர்ன் வந்து 4 times நம்ம செய்யணும். இப்போது ரிமைனிங் இருக்கிற செயின்ஸில் வந்து நாம் டபுள் க்ரோஷட் செய்யணும். 3 times எஸ்சி பேட்டர்ன் போட்டோம், 4 times ஹாஃப் டபுள் க்ரோஷட் பேட்டர்ன் போட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து DC போடணும். டபுள் க்ரோஷட் ரிமைனிங் இருக்கிற செயின்ஸில் 5 times இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நாம் போடணும். நெக்ஸ்ட்டு செயினில் நாம் 5 DC போடணும். 5 DC போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 5 times செய்யணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிறகு அப்புறம் நெக்ஸ்ட்டு செயினில் வந்து அகெயின் 5 double க்ரோஷன் போட்டு அடுத்த செயினில் வந்து நாம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி நம்ம 5 times போட்டு முடிச்சுட்டு லாஸ்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு என் பண்ணிடணும். உங்களுக்கு இதை விட பெரிய ரோஸ் வேணும்னா நீங்கள் வந்து 8 ply யானில் பண்ணலாம். ஹூக் வந்து பெரிய ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட சின்ன ரோஸாக வேணும்னா த்ரெட்டில் பண்ணலாம். அதை விட ஸ்மால் ஹூக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸை நீங்கள் டிக்டாக் கிளிப்ஸ்லேயும் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் பேண்ட் வச்சு பின்னாடி ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் நம்ம ஜடை போட்டு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களும் குழந்தைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜடை போட்டு கீழே. இப்போ அகெயின் இந்த பேட்டர்ன் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 26 செயின்ஸ் போட்டுக்கணும். செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் செயினில் 5 SC போட்டுக்கணும். அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் இந்த மாதிரி 3 times செய்யணும். அப்புறம் அகெயின் வந்து HDC ஆஃப் டபுள் க்ரோஷெட் 5 times போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 4 times செய்யணும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற செயின்ஸில் வந்து 5 DC போடணும் டபுள் க்ரோஷெட். அப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி 5 times செய்யணும். எஸ்சி வந்து எஸ்சி பேட்டர்ன் 3 times, HDC பேட்டர்ன் வந்து 4 times, DC பேட்டர்ன் வந்து 5 times. இந்த மாதிரி போட்டு முடிக்கணும். அப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும்.
இப்போ எஸ்சி வந்து 3 இது போட்டோம்ல, அதுதான் உள்ளே வர மாதிரி. அப்புறம் ஹெச்டிசி வந்து அதை சுற்றி வர மாதிரி, அப்புறம் டிசி வந்து வெளியே வர மாதிரி. அப்போ தான் நல்லா அழகாக அது ரோஸ் மாதிரி தெரியும். எஸ்சி வந்து உள்ளே இருக்கிறதுனால அது சின்னதாக மொட்டு மாதிரியே அழகாக இருக்கும். இப்போது நீடில் வச்சு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த இதை கரெக்டாக சுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்புறம் நாம் பேண்டு, ஹேரில் மாட்டுற பேண்டு இதே கலர் கிடைச்சா நல்லது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் தான் இருந்துச்சு என்கிட்ட, ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெட் கலர் கிடைச்சா ரெட் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாம் மீதியான கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.